வணக்கம். மார்ச் 25 இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ரா ஜூட்டுடைய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை அரசு உயர்த்தியிருக்கிறாங்க, 300 ரூபாய் உயர்த்தியிருக்கிறாங்க. இப்போ ஒரு குவிண்டாலுக்கு 5050 ரூபாய்னு அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. இது 2023-24 சீசனுக்கானது. மத்திய அரசு டியர்னஸ் அலவன்ஸை உயர்த்தியிருக்கிறாங்க. மத்திய அரசுடைய ஊழியர்களுடைய டியர்னஸ் அலவன்ஸை 4% இப்போ உயர்த்தியிருக்கிறாங்க. முன்ன 38% இருந்தது, இப்போ 42% உயர்த்தியிருப்பதாக பிஸ்னஸ் டுடேல தகவல் வெளியாகியிருக்கு. நேற்று வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தவங்க ஃபினான்ஸ் பில்லில் மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. குறிப்பாக எஃப்என்ஓவுடைய எஸ்டிடியில் சில இஷ்யூ இருந்தது, ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது அப்படின்னு நேற்று வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அரசு விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ அரசு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸுடைய எஸ்டிடியை வந்து உயர்த்துவது தான் எண்ணம், 25% உயர்த்தியிருக்கிறாங்க. அந்த பெர்சன்டேஜ் எண்ணிக்கை வந்து தவறாக வெளியிட்டிருப்பதாக அரசு இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க. புதிதாக இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 1 கோடி ரூபாய்க்கு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா 6250 ரூபாய் வந்து இப்போ நம்ம அரசுக்கு எஸ்டிடியாக கட்ட வேண்டும். இப்போ நம்ம இவ்வளோ 1 கோடி ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் நடத்தணும்னா 5000 ரூபாய் கட்டுறோம். இப்போ புதிதாக 6250 அதை உயர்த்தி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நேற்று வெளியிட்ட அந்த ஃபினான்ஸ் பில் பாஸ் ஆகும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2100 ரூபாய் கட்ட வேண்டும் 1 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷனுக்கு, தவறுதலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அரசு தரப்புலேருந்து. ஃபினான்ஸ் பில் 2023 மற்றொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க, சிஎன்பிசி டிவிஐடியிலேருந்து கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு ராயல்ட்டி கட்டுறாங்க. ஸோ அதோடைய டாக்ஸும் உயர்த்தியிருக்கிறாங்க, 20% உயர்த்தியிருப்பதாக சிஎன்பிசி டிவிஐடியில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. என்எஸ்சி உடைய டிரான்சாக்ஷன் சார்ஜஸில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலருந்து. என்எஸ்சி அவங்களுடைய டிரான்சாக்ஷன் சார்ஜஸை குறைச்சிருக்கிறாங்க. ஜனவரி 2021 6% அதிகரிச்சிருந்தாங்க, இப்போ அதை ரோல் பேக் செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க என்எஸ்சி. இது கேஷ் மற்றும் எஃப்என்ஓ செக்மெண்ட் இரண்டிலையுமே. ஸோ 6% இப்போ அதை ரோல் பேக் நடப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலருந்து. எப்போலேருந்து அமலுக்கு வருது, ஏப்ரல் 1 அமலுக்கு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க என்எஸ்சி. ஸ்பைஸ்ஜெட் குறித்து மின்ட் பத்திரிகையில் வந்திருக்கிற ஒரு தகவல், அவங்களுடைய கடன் சுமையை குறைப்பதற்காக கம்பெனியுடைய சில ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கு தயாராக இருப்பதாக கம்பெனியுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாருன்னு மின்ட் பத்திரிகையில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதானி டோட்டல் கேஸ் மற்றும் அதானி டிரான்ஸ்மிஷன் குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு தகவல், அவங்க வந்து மார்ச் 10 ஏஎஸ்எம் Stage 2 பட்டியலில் இருந்திருக்கிறாங்க. இப்போ ஏஎஸ்எம் Stage 1 பட்டியலுக்கு அவங்க திங்கக்கிழமையிலேருந்து அங்கே போகிறாங்க. ஸோ ஏஎஸ்எம்னா என்ன, ஜிஎஸ்எம்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோங்க. அடிஷ்னல் சர்வைலன்ஸ் மெஷர் தான் ஏஎஸ்எம். ஒரு ஸ்டாக் இந்த பட்டியலில் இடம் பிடிக்குது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ ஏஎஸ்எம் ஜிஎஸ்எம் பட்டியல் குறித்தான அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். அதே போல் இந்தியா புல்ஸ் என்டர்பிரைசஸ் கம்பெனியும் வந்து Stage 2 இப்போ மாறுறாங்க. Stage 1 இருந்திருந்தாங்க, Stage 2 மாறுறாங்க ஏஎஸ்எம் பட்டியலில். ஸோ இந்தியா புல்ஸ் என்டர்பிரைசஸ்லேயும் மாற்றம் இருக்குது ஏஎஸ்எம் பட்டியலில். கரூர் வைசியா பேங்க் தற்போது அப்டேட் இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அபராதம் விதிச்சிருக்கிறாங்க, 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. எதற்காக, சில விதிகளை அவங்க பின்பற்றலை. குறிப்பாக சொல்லியிருப்பது, ஃப்ராட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங்கில் அவங்க சில விதிகளை கரெக்டாக கடைபிடிக்கல, அதனால தான் இந்த அபராதம் விதிச்சிருக்கிறாங்க RBI 30 லட்சம் ரூபாய். டிடிகே ஹெல்த் கேர் நேற்று வெள்ளிக்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, 13% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோலில் சில தகவல் கொடுத்துருக்காங்க. பிரபலமான இன்வெஸ்டரான சுனில் சங்கானியாவுடைய கம்பெனி வந்து 1.74% ஸ்டேக் இதில் வாங்கியிருக்கிறாங்க. யார் விற்பனை செய்திருக்கிறாங்க, எம் கேப் இந்தியா ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. 2.45 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷெட்யூலே 910 ரூபாய்னு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. அசோக் லேலன் மற்றும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு தகவல், இரண்டு ஸ்டாக்ஸும் MSCI இந்தியா ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸில் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. தேதியை குறிப்பிடலைங்க, ஸோ அவங்களுடைய ரிவ்யூ பேப்பையோ வரும் போல தெரியுது. அப்படி இடம் பிடிச்சாங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் பையிங் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. $102 மில்லியன் மதிப்பிற்கான பையிங் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. அதே போல் அசோக் லேலனில் $104 மில்லியன் மதிப்பிற்கான பையிங் நடப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. லோட்டஸ் சர்ஜிக்கல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்டில் 67% ஸ்டேக் வாங்குறாங்க. இது ஒரு மெடிக்கல் டிவைசஸ் இண்டஸ்ட்ரியை சார்ந்த ஒரு நிறுவனம். இதற்காக 233 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட கம்பெனி செலவு செய்கிறாங்க. NBCC தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு, எய்ம்ஸ் கேம்பஸ் நியூ டெல்லியிலிருந்து கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 81 கோடிகள் அறிவிச்சிருக்கிறாங்க NBCC.
பாரதி ஏர்டெல்லுடைய ஷேர்ஸை பிஎன்பி பரிபாஸ் ஆர்பிட்ராஜ் விற்பனை செய்திருக்கிறாங்க. 13,82,462 ஷேர்ஸ், ஒட்டுமொத்தமாக 105 கோடி ரூபாய்க்கு இந்த டிரான்சாக்ஷன் நடத்தியிருக்கிறாங்க. வாங்கியிருக்கிறாங்க பிஎன்பி, மணிக்கும் செல் பண்ணியிருக்கிறாங்க. யார் வாங்கியிருக்கிறாங்க? சொசைட்டி ஜெனரல் வாங்கியிருக்கிறாங்க பாரதி ஏர்டெல்லுடைய ஷேர்ஸை. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் தரப்பில் இருந்து அப்டேட் இருக்கு. உங்களுக்கு இந்தியன் ஆர்மி மற்றும் இந்தியன் நேவி கிட்ட இருந்து ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த மதிப்பு 4,300 கோடிகள். இதில் நேவி கிட்டேருந்து 1,300 கோடி ரூபாய்க்கும் ஆர்மி கிட்டேருந்து 3,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். திரிவேணி இன்ஜினியரிங்க்கு இக்ரா கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு AA அவுட்லுக் ஸ்டேபிள், முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்முக்கு A1+, முன்ன கொடுத்த ரேட்டிங் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கிரெடிட் ரேட்டிங்கு. ஸோ கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அவுட்லுக்னா என்னன்னு வேறொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரைட்ஸ் நிறுவனம் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு புதிதாக ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, 77 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர். இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக கிடச்சிருக்குங்க. அவங்களுடைய பங்கு மட்டும்தான் 77 கோடிகள் அப்படின்றது என்னுடைய புரிதல். யார்கிட்டருந்து கிடச்சிருக்கு? ஆசாம் ஹெல்த் சிஸ்டம் ஸ்ட்ரெங்தனிங் ப்ராஜெக்ட்லேருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ரைட்ஸ் லிமிடெட். தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. புதிதாக அவங்க கிளைகளை திறக்கிறாங்க. எந்தெந்த மாநிலங்களில்? தமிழ்நாடு, ஆசாம், கர்நாடகா மற்றும் குஜராத். தமிழ்நாட்டில் மட்டும் பார்க்கும்போது எங்கெல்லாம்? கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சென்னை, திண்டுக்கல், கன்னியாகுமரி மற்றும் திருச்சியில் அவங்களுடைய கிளைகளை திறக்கிறாங்க தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. கான்ஸ்டிபேஷன் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்து அவங்களுடைய அகமதாபாத் ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். சன்ஃபார்மா தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்க புது முதலீடு செய்கிறாங்க. விவால்டிஸ் ஹெல்த் அண்ட் ஃபுட்ஸில் அவங்க 60% ஸ்டேக் வாங்குறாங்க. இதற்காக 143 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க சன்ஃபார்மா. ISGEC ஹெவி இன்ஜினியரிங் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர். ஆர்டருடைய மதிப்பு 197.25 கோடிகள். யார்கிட்டேருந்து? மகாராஷ்டிரா ஸ்டேட் பவர் ஜென்ரேஷன் கம்பெனிகிட்டருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ISGEC ஹெவி இன்ஜினியரிங். ஆக்சிஸ் பேங்க் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு S&P குளோபல் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸை வெளியிட்டிருக்கிறாங்க. BBB- அவுட்லுக் ஸ்டேபிள். த்ரூ கன்சல்டன்சி சர்வீசஸ்க்கு கேர் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு BBB- அவுட்லுக் ஸ்டேபிள், முன்ன கொடுத்த ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்முக்கு A3, முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் வழங்கியிருக்கிறாங்க. அலம்பிக் ஃபார்மா தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. குஜராத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையில் பிரேசிலியன் ஹெல்த் ரெகுலேட்டரி ஏஜென்சி வந்து ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. GMP குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்னு நினைக்கிறாங்க. ஸோ அதற்கான ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. எந்த அப்சர்வேஷன்ஸும் இல்லாமல் அது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மார்ச் 20 மார்ச் 24 வரைக்கும் இந்த ஆய்வு நடந்திருக்கு. மற்றொரு அப்டேட் அலம்பிக் ஃபார்மா தரப்பு வந்து என்ன இருக்குன்னா, அதே குஜராத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனும் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. மார்ச் 16 மார்ச் 24 வரைக்கும் 2 மைனர் ப்ரொசீஜரல் அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அலம்பிக் ஃபார்மா. அது விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. கிரீவ்ஸ் காட்டன் லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு நம்ம T20 டீமுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்ட்னராக உள்ளே வராங்க இந்த வரக்கூடிய சீசனுக்கு. கிரீவ்ஸ் காட்டன் லிமிடெடுடைய பிராண்டு தான் ஆம்பர் எலக்ட்ரிக் 2-வீலர்ஸ். ஆதித்யா விஷன் லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய 100வது கடையை திறக்கிறாங்க உத்தரப்பிரதேஷில். உத்தரப்பிரதேஷில் இது முதல் கடைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆதித்யா விஷன் லிமிடெட். DRC சிஸ்டம்ஸ் இந்தியா லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனி நெக்ஸ்ட் டெண்டர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்டில் ஷேர்ஸ் வைத்திருக்கிறாங்க. அதில் 5% அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. யாருக்கு விற்பனை செய்கிறாங்க? வேதிட்டி சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட்டுக்கு. இது வழியாக கம்பெனிக்கு 37.6 லட்சம் ரூபாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க DRC சிஸ்டம்ஸ் இந்தியா லிமிடெட். பஜாஜ் ஹெல்த் கேர் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. மார்ச் 23 மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையில் தீ ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பெரிய அளவில் எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்சூரன்ஸும் இருக்குன்ற அப்டேட்டும் கொடுத்துருக்கிறாங்க பஜாஜ் ஹெல்த் கேர். ஆசியானா ஹவுசிங் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. ஹரியானா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நடத்தின ஒரு டெண்டரில் அவங்க ஹையஸ்ட் பிடராக திகழறாங்க. நிலம் அலாட்மெண்ட் நடக்குதுங்க. அங்கே அவங்க ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டை அமைக்க போகிறாங்க குருகிராம் அப்படின்ற இடத்துல ஆசியானா ஹவுசிங். டாடா ஸ்டீல் குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு தகவலுங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து செபியுடைய கேஸை வந்து தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. செபி வந்து மேல்முறையீடு செய்திருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். எதற்காகனா, அப்பல்லட் ட்ரிபியூனலில் வந்து டாடா ஸ்டீலுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது. அதாவது டாடா ஸ்டீல் மீது செபி வந்து அபராதம் விதிச்சிருந்தாங்க 2 லட்சம் ரூபாய். எதற்காகனா, டாடா ஸ்டீல் வந்து பூஷன் ஸ்டீலை வாங்கியிருந்தாங்க. ஆனால் பூஷன் ஸ்டீலில் சில டிஸ்க்ளோஷர்ஸ் சரியாக நடக்கலை, அதனால தான் இந்த அபராதம்னு போட்டிருந்தாங்க. ஸோ டாடா ஸ்டீல் வந்து அப்பல்லட் ட்ரிபியூனலுக்கு போனாங்க. அப்பல்லட் ட்ரிபியூனல் அதை தள்ளுபடி செய்துட்டாங்க அந்த பெனால்ட்டியை. அதை எதிர்த்து செபி வந்து சுப்ரீம்
போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டும் இப்போ அதை தள்ளுபடி செய்துட்டாங்க. என்ன காரணம்னு சின்ன பின்னாடி பார்க்கும்போது வந்து பூஷன் ஸ்டீல் அந்த டிஸ்க்ளோஷர் செய்யாதது வந்து டாடா ஸ்டீல் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். ஸோ டாடா ஸ்டீல் டேக் ஓவர் பண்ணதற்கு பிறகு தான் செபி அபராதம் விதிக்கிறாங்க. ஸோ அது டாடா ஸ்டீல் வந்து புது மேனேஜ்மெண்ட், அவங்க அந்த அபராதத்தை கட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அப்பல ட்ரிபியூனலுக்கு போகிறாங்க. அப்பல ட்ரிபியூனல் வந்து டாடா ஸ்டீலுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்க செபி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டும் டாடா ஸ்டீலுக்கு சாதகமாக தீர்ப்பு அளித்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் செய்தி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.